நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா என்ன செய்ய போறாரோ? குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க. தப்பு செஞ்சவங்களை உண்மையை வரவழைக்கிறதுக்காக சவுக்கால் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்மையும் அடிப்பாங்களா? நாம செஞ்ச தப்புக்கு அடிக்காமலா இருப்பாங்க? ஐயோ கடவுளே, இப்படிப்பட்ட காரியம் முதலே தெரிஞ்சிருந்தா நம்ம வராம இருந்திருக்கலாம்ல. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை நாம ஒத்துக்கிட்டு தான் வந்தோம். இனிமே நம்ம ஒத்துக்கிட்ட விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு நாம யோசிச்சா மட்டும் போதும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நிறைய பணம் தரேன் தானே சூலபணி ஐயா சொன்னாரு? அவர் சொன்னது என்னவோ சரிதான், ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னதை மறந்துடுவாரோ? அவர் என்கிட்ட வேலை வாங்கினார்னா அதுக்கான கூலியும் நான் வாங்கிடுவேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏமாறாம இருந்தா அதுவே போதும். தேவகி, எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்குவான்னு ஒரு சில பேர் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை இந்த சூலபாணி. சொன்னா சொன்ன பணத்தை கொடுப்பேன், ஆனா நீங்க சொன்னபடி அந்த குழந்தைய எப்படியாவது கடத்தி என் கையில கொடுத்தாகணும். அதுதான் உங்க சாமர்த்தியம். எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படவே வேண்டாம். குழந்தை உங்க குழந்தைன்னு நீங்க அடிச்சு சொன்னா போதும். யாரு எப்படி கேட்டாலும் மாத்தி சொல்லக்கூடாது. மகாராஜா எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிட்டாருன்னா? அவர் எப்படிதான் உண்மையை கண்டுபிடிச்சாலும் அந்த குழந்தை தயானந்த மகாராஜாவோட குழந்தை இல்ல. அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் அந்த குழந்தை எங்களுதுன்னு சொல்லி வேற யாரும் வரப்போறதும் இல்ல. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம எதையதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்கல்ல. தேவகி, நீ எதுக்காக அழுகுற? ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுக்காக தானே நாம வந்திருக்கோம். அது தெய்வ குத்தமாய் நமக்கு நம்ம குழந்தை இல்லாம போயிட்டான்னா சாக கிடக்குற அம்மா பக்கத்துல இல்ல நம்ம குழந்தைய நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கலாம். ஆமா வேண்டிக்கணும். பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வேண்டிக்கிட்டா தெய்வம் நல்ல தண்டனை கொடுக்கும். என்னடா பாபா, நீ தூங்கு தூங்குடா சக்கர குட்டில தூங்குங்க. என்னம்மா தூக்கம் வரலையா? உடிமையா, என்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணுமா? மகாராஜா எல்லாரையும் விசாரிச்சு இந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா நாம தானே எப்படி நிரூபிக்க போறாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா மகாராஜா விசாரிச்சாதான் உண்மையை நிரூபிக்க முடியும். தீர்ப்பு என்னவா இருந்தாலும் அதுக்கு நாம தலைவணங்கிதான் ஆகணும். அதுக்கப்புறம்தான் நாம நம்ம குழந்தைய சொந்தம் கொண்டாட முடியும். இது என்னங்க நியாயம்? இவன் நம்ம குழந்தைதான் நிரூபிக்க நாம தான் உயிரோட இருக்கோமே, இதை விட என்ன சாட்சி வேணும்?
இந்த உண்மை அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சதால தானே நம்ம ரெண்டு பேரையும் நம்ம குழந்தையோட இன்னைக்கு ராத்திரி இங்க தங்க சொல்லியிருக்காரு. சூலபாணியும் அந்த தம்பதியரையும் கூட அரண்மனைக்கு சொந்தமான வீட்டுல தான் தங்க சொல்லியிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நம்மளை இங்க தங்க சொன்னதும் நம்மளை சோதிச்சு பாக்குறதுக்காக தானா? அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளையும் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போனவங்களையும் இங்க தங்க வைக்கிறதால ராஜாவுக்கு எப்படி உண்மை தெரிய வர போகுது? அது மகாராஜாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமாச்சே. எனக்கு நமக்கு நம்ம குழந்தை கிடைக்க மாட்டல்ல. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு தேவி மகமாயி கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். புண்ணிமயா மகாராஜா, நீங்க என்ன மாதிரி சோதனை செஞ்சு குழந்தையோட உண்மையான அம்மாவை நீங்க கண்டுபிடிக்க போறதா இருக்கீங்க? இந்த நிமிஷம் வர அதுக்கான நடவடிக்கை நீங்க எதுவும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால்தான் உங்ககிட்ட கேட்டேன். சூலபாணி கூட வந்த அந்த தம்பதியரை கூட விருந்தாளிங்க போல உபசரிச்சு நம்ம அரண்மனையிலேயே அவங்கள தங்க வச்சிருக்கீங்க. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். அதனால நீங்க நினைக்கிறது நடக்காது போல இருக்கே. உண்மையை கண்டறிய சோதனை நடக்கும் போது அத பத்தி என்ன தவிர யாருக்கும் துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு தான் என்னோட சோதனைகள் எல்லாமே இருக்கும். நீதி வழங்கும் போது ஆட்சியாளர்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அது. அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி குழந்தை அழாம உன்னிமாயா தூங்க வச்சிட்டாங்கன்னா என்னோட சந்தேகங்கள் எல்லாம் தெளிவாயிடும். அது உன்னிமாயாவுடைய குழந்தையா தான் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அந்த குழந்தை மேல உரிமை கொண்டாட நினைச்சவங்களுக்கும் நான் தண்டனை கொடுப்பேன். சூலபாணிக்கும் சேர்த்து. குழந்தை அழாம தூங்குறத வச்சு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த ஏழை தம்பதிங்க குழந்தைய பிரிஞ்சு ரொம்ப நாளா இருக்காங்க. ஆமா, கொஞ்ச நாட்களா. அண்ணில இருந்து குழந்தை உன்னிமாயா கிட்ட தானே இருக்கு? சூலபாணி சொன்னது உண்மையா இருந்தா? கொஞ்ச நாளாவே இருந்தாலும் பாலூட்டி தாலாட்டி பாசமா இருக்கிற உன்னிமாயாக்கு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதா கஷ்டம். அதுவும் எல்லா சுகபோகமும் நிறைஞ்சிருக்கிற இந்த அரண்மனை அறையில. அதனால மட்டும் இன்னைக்கு ராத்திரி குழந்தை நிம்மதியா தூங்கும்னு எனக்கு தோணல தமயந்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூங்குடா செல்லம். ராத்திரி சாப்பாடு விருந்தும் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தையோட பசி ஆத்திரத்துக்கு கொஞ்சம் பால் கொடுக்கணுங்கிற மரியாதை அந்த ராஜாவுக்கும் தெரியல, ராணிக்கும் தெரியல. சின்ன குழந்தைங்களை பட்டினி போடுறது இந்த அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இல்ல இந்த நாட்டோட பழக்க வழக்கமா? எல்லாம் இருந்தும் குழந்தைங்க மட்டும் பட்டினி கெடுக்கணுமா?
என்னங்க நீங்க எதுவும் பேசாம நிக்கிறீங்க? குழந்தை பசியில அழறது உங்களுக்கு தெரியலையா? குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிற விஷயத்த நீதான் ஞாபகம் வச்சுக்கணும். அரண்மனையில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தமயந்தி மகாராணி கிட்ட சொல்லிருக்கலாம்ல குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுக்கணும்னு. குழந்தை கையில இருக்கிறது தமயந்தி பார்த்தாங்கல்ல, நான் கேட்டதா உங்க பால் கொடுப்பாங்களா? குழந்தைங்களுக்கும் பசிக்கும்னு தமயந்திக்கு தெரியாதா? நாம இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறதால குழந்தையோட பசி தீர போறதில்ல. நானே போறேன். நில்லுங்க, தேசத்துக்கு நியாயம் வழங்கிட்டு இருக்கிற அந்த மகாராஜா கிட்ட போய் சொல்லுங்க, அவர் வீட்டுக்கு வந்ததாலதான் நம்ம குழந்தை இன்னைக்கு பட்னியா இருக்குன்னு. இல்லடா செல்லும், அழாதம்மா, அழாத. மகாராஜா, குழந்தை அழற சத்தம் கேக்குது. இப்படி குழந்தை அழுதுதுன்னா குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. என்னங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்கலையா? தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. தமயந்தி, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்லாமலேயே உனக்கு எல்லாம் புரிய வரும். மகாராஜா. தயானந்தன், என்ன விஷயம்? குழந்தை அழுதுகிட்டே இருக்கா? உன்னிமாயா பக்கத்துல தானே இருக்காங்க. பசியில் இருக்கும் போது அம்மா கூட இருந்தாலும் குழந்தைக்கு ஆகாரம் ஏதாவது கொடுக்கணும்ல? அதனாலதான் உன்னிமாயா பக்கத்துல இருக்காங்களான்னு கேட்டேன். குழந்தைக்கு கொடுக்க ஆகாரம் எதுவும் நாங்க தயார் பண்ணல. பால் குடிக்கிற குழந்தை தானே அது, அம்மா கூட இருக்கும் போது வேற ஆகாரம் எதுக்கு? அதனாலதான் நாங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை பத்தி யோசிக்காம இருந்தோம். தயானந்த, நான் குழந்தையோட ஆகாரத்தை பத்தி யோசிக்காம இருந்தது வேணும்னு. குழந்தையோட உண்மையான அம்மா யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான விசாரணையோட தொடக்கம். உன்னி மாயாவால குழந்தைக்கு எதுக்காக பால் கொடுக்க முடியல? அப்படி இல்லைன்னா பால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கணும். குழந்தை அழறதுக்கான காரணம் பசியால மட்டும்தான். அப்படி குழந்தை பசியால் அழுதா நிச்சயமா அது உன்னிமாயாவோட குழந்தையா இருக்க முடியாது. மகாராஜா. என்ன உண்மைதான? நான் இப்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருக்க. தயானந்த மகாராஜா, அப்போ சூலபாணி சொன்னது எல்லாமே உண்மைதானே? இல்ல மகாராணி, அதுல எந்த உண்மையும் இல்ல. அப்படின்னா நீங்க வளர்க்கறது உங்க சொந்த குழந்தைய தானே? இல்ல. எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா, அவ பேரு கௌரி. அந்த குழந்தைய கொஞ்ச நாள் மட்டும்தான் தாலாட்டி வளர்க்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. குழந்தை பறி போனதால மனசுடைஞ்சு போன உன்னிமாயாவ தேவி மகமாயி கைவிடல. எங்க மக கௌரிக்கு பதிலா தேவி இன்னொரு மகளை கொடுத்தா. மகாராஜா, குழந்தை பறி போனா உன்னிமாயா ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டான். எங்களை அன்போடு உபசரிச்ச நீங்க இப்படி தீராத துக்கத்தோட வழி அனுப்ப கூடாதுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தயானந்தன், நீங்க ஒரு சத்திரியன், நீதி வழங்குற இடத்துல ஆதாரம் தான் முதன்மையா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்குன்னு சொல்றேன். குழந்தை உங்களோடது இல்லைன்னு நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிட்டீங்க.
அது யாரோட குழந்தைன்னு உங்களுக்கும் தெரியாதுங்கிறீங்க. நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான்னு எனக்கும் தெரியும். ஆனா நீங்க சொல்றத வச்சு குழந்தைய உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்பு இல்லை. மகாராஜா, அந்த குழந்தை எங்களுக்குத்தான் சொந்தம்னு சொன்ன அந்த தம்பதியினரையும் நான் சோதனை பண்ணிதான் ஆகும். குழந்தை அவங்களுக்கு சொந்தங்கிறத நிரூபிக்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். அவங்களோட குழந்தை இது இல்லைங்கும் போது அவங்களால எப்படி நிரூபிக்க முடியும்? நீங்க கடந்து வந்த சோதனைய அவங்களுக்கு கடந்து வரணும், அதுதானே நியாயம். போங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. குழந்தைய உடனே இங்க கொண்டு வரணும். இந்த தேசத்தை ஆள்ற மகாராஜாங்கிற முறையில இது என்னோட உத்தரவு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப வந்துருமா? அழாத சொல்லும், அழாத. என்னங்காச்சு, குழந்தைக்கு பால் கிடைக்கலையா? இல்ல, குழந்தைக்கு பாலோடுதான் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்படி பெரும் கையோட வர உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அது குழந்தைய அங்க எடுத்துட்டு வாங்கன்னு மகாராஜா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. எதுக்காக? குழந்தைக்கு பசியா இருந்தாலும் அதுக்காகத்தான். அதுக்காக குழந்தை எதுக்கு அங்க கொண்டு போனோம்? அத பத்தி எல்லாம் நான் எதுவும் கேட்கல. நீ குழந்தைய கொடு. நம்மளோட பிடிவாதத்தால ஒண்ணும் அறியாத பிஞ்சு குழந்தை ஏன் பசியால அழணும்? கொடு. நானும் கூட வரேங்க. வேண்டாம், நீ இங்கேயே இரு.